இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். பெண் ஒருத்தங்க தன்னோட 8 வயசு குழந்தையோட ட்ரெயினில் பயணம் செஞ்சு போயிட்டுருந்தாங்க. அவரும் அவரோட குழந்தையும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தாங்க. உடன் பயணம் செஞ்ச மற்ற எல்லாருக்கும் அந்த குழந்தை புத்தகம் வாசிக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியம். அதில் ஒருத்தங்க அந்த பெண்கிட்ட, நேற்று பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட ஸ்மார்ட் ஃபோனு இல்லைன்னா டேப் வச்சு விளையாடுவாங்க, உங்கள் குழந்தை மட்டும் எப்படி உங்கள் சொல் பேச்சு கேட்டு புத்தகம் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெண்மணி சொன்ன பதில், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள், நம்மை பின்பற்றுவார்கள் இப்படின்னு ஒற்றை வரியில் பதில் சொல்லிட்டாங்க. ஆமாங்க, இது ஒற்றை வரி பதிலாக இருந்தாலும் எவ்வளவு ஆழமான அர்த்தம் உள்ள உண்மை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய தாயும் தந்தையும் தாங்க கதாநாயகியாகவும் கதாநாயகனாகவும் தோணுவாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் பன்மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும். அன்பை, நற்பண்பை, சமத்துவத்தை, மனிதநேயத்தை, இயற்கை நேசிப்பை, புத்தக வாசிப்பை தொடர்ந்து விதைப்போம். உலக புத்தகத்தின நல்வாழ்த்துக்கள்.